காசாவில் தொடரும் பேரழிவு. இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை நிறுத்தியது துருக்கி. சீனாவில் நிலச்சரிவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 48 உயர்வு. தைவானில் பூகம்பம், டிக்டர் அளவுகோலில் 4 பதிவு. கென்யாவில் கனமழை, வெள்ளப்பெருக்கில் பலியானோர் எண்ணிக்கை 170 தாண்டியது. நடுவானில் ஆஃப் ஆன என்ஜின், கடற்கரையில் தரையிறங்கிய விமானம், வைரல் வீடியோ. கிம்ஜாங் உன்னை குசிப்படுத்த இன்பக்குழு, வருடத்துக்கு 25 அழகான பெண்கள், வெளியான பகீர் தகவல். இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம், 2000 பேர் கைது. புலம்பெயர்ந்தவர்களை வரவேற்கும் அமெரிக்கா, ஜோ பைடன் சுட்டிக்காட்டு. நடுவானில் ஆஃபான என்ஜின், கடற்கரையில் தரையிறங்கிய விமானம், வைரல் வீடியோ. அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியில் உள்ள செடார் கடற்கரையில் ஒற்றை என்ஜின் கொண்ட செஸ்னா 152 எனும் சிறிய விமானம் தரையிறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. விமானம் கடற்கரையில் தரையிறங்கிய நிலையில் விமானி மற்றும் பயணிகளுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடற்கரையில் தரையிறங்கியதால் விமானத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானத்தில் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக தரையிறங்கியதாக விமானி தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒற்றை என்ஜின் கொண்ட சிறிய ரக விமானம் ஒன்று செடார் கடற்கரையில் அவசரமாக தரையிறங்கியது. நடுவானில் பறந்தபோது விமானத்தில் என்ஜின் செயல்படாமல் போனதாகவும் இதன் காரணமாக விமானத்தை இயக்கிய 60 விமானி கடற்கரையில் தரையிறக்கினார் என்று அமெரிக்க வான்வழி கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. தைவானில் பூகம்பம், டிக்டர் அளவுகோலில் 4 பதிவு. கிழக்காசிய நாடுகளில் ஒன்றான தைவானில் இன்று மதியம் 3:51 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இது டிக்டர் அளவுகோலில் 4 பதிவாகி உள்ளதாக அந்த நாட்டின் மத்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த பூகம்பத்தின் மையமானது தரைமட்டத்திலிருந்து 26.8 ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் கடந்த மாதம் 23 தைவானில் டிக்டர் அளவுகோலில் 6.1 அளவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நிலச்சரிவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 48 உயர்வு. சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள ஜோவு நகர நெடுஞ்சாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தில் அங்கு சென்று கொண்டிருந்த பல வாகனங்கள் அடுத்தடுத்து விழுந்திருக்கின்றன. இதுகுறித்து தகவலறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் அப்போது அந்த பள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்கும் பணியில் அவர்கள் துரிதமாக செயல்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 30 மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 24 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 48 அதிகரித்திருக்கின்றது. மேலும் பல வாகனங்கள் மண்ணில் புதையுண்டு இருப்பதால் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கென்யாவில் கனமழை, வெள்ளப்பெருக்கில் பலியானோர் எண்ணிக்கை 170 தாண்டியது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தலைநகர் நைரோபி உள்ளிட்ட பல நகரங்கள் அங்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மேலும் பல இடங்களில் மின் கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. எனவே லட்சக்கணக்கான மக்கள் அங்கு இருளில் மூழ்கி தவிக்கின்றனர். இதற்கிடையே வெள்ளப்பெருக்கு காரணமாக தலைநகர் நைரோபியில் உள்ள மிக பழமையான அணையான ஹிஜாப் சேதமடைந்துள்ளதாகவும் இதனால் அந்த அணையின் தடுப்புச் சுவர் இடிந்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வெள்ளப்பெருக்கால் அங்கு பல வீடுகள் சேதமடைந்ததாகவும் மேலும் பொதுமக்கள் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் கட்டிட இடிபாடுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அங்கு இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 170 தாண்டியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த வெள்ளப்பெருக்கால் அங்கு சுமார் 1.5 லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவிக்கின்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். எனினும் இந்த கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் தொடரும் பேரழிவு. இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை நிறுத்தியது துருக்கி.
ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதாக கூறி காசா மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் காசாவில் பெரும்பாலான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. தனது கடைசி இலக்கான ரஃபா நகரிலும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் போராளிகளை தாக்குவதாக கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி இதுவரை 34,000 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். ரஃபா நகரில் தாக்குதலை தீவிரப்படுத்தினால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்பதனால் போரை நிறுத்த வேண்டும் என உலக நாடுகள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன. இதற்காக இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் காசாவில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருவதாலும் இஸ்ரேலால் ஏற்படும் பாதிப்புகள் நீடிப்பதாலும் இஸ்ரேலுடனான வர்த்தக நடவடிக்கைகளை துருக்கி அரசு நிறுத்தி வைத்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கான ஏற்றுமதியில் கடந்த மாதம் துருக்கி பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் நிறுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக துருக்கி வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் மாதம் இஸ்ரேலுக்கான 54 தயாரிப்பு நிறுவனங்களின் ஏற்றுமதியை அரசு தடை செய்திருக்கின்றது. ஏனெனில் படுகொலை, மனிதாபிமான பேரழிவு, இஸ்ரேலால் ஏற்படும் அழிவுகள் தொடர்ந்து வருகின்றன. மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் சர்வதேச போர் நிறுத்த முயற்சிகளை புறக்கணித்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவியையும் தடுத்திருக்கின்றது. இப்போது இரண்டாம் கட்ட நடவடிக்கையாக இஸ்ரேலுடனான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை தடையின்றி போதுமான அளவில் வழங்க அனுமதிக்கும் வரை இந்த புதிய நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்தும் என்றும் வர்த்தக அமைச்சகம் கூறியிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம், 2,000 பேர் கைது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலுக்கு எதிராகவும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவில் போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது. பொதுவெளியில் நடந்த போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கல்வி நிறுவனங்களுக்கும் பரவியுள்ளன. இதனால் பிரபல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் போராட்ட களமாக மாறியுள்ளன. காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை நிறுத்த வேண்டும் எனவும் போரினால் பலனடையும் நிறுவனங்களில் இருந்து பல்கலைக்கழக முதலீடுகளை திரும்ப பெற வேண்டுமெனவும் போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். இதற்கிடையே சுமார் 30 அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் தற்போது போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது. கடந்த ஏப்ரல் 18 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நடந்த போராட்டத்தின் போது 100 மேற்பட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கின்றனர். போராட்டத்தை தடுக்க பல்கலைக்கழகங்களில் கலவர தடுப்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புளோரிடா உள்ளிட்ட சில பகுதிகளில் போலீசார் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சில இடங்களில் போலீசார் வன்முறையை கையாள்வதாகவும் போராட்டக்காரர்களை கடுமையாக தாக்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்த போராட்டங்கள் தொடர்பாக அமெரிக்கா முழுவதும் இதுவரை 2,000 அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தை ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு கையாளும் விதம் அமெரிக்க இளைஞர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அங்குள்ள தனியார் செய்தி நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் நடந்து வரும் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த ஜோ பைடன், அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதை நான் ஆதரிக்கின்றேன், ஆனால் கால் புலர்ச்சி, வன்முறை, வெறுப்பு பேச்சு மற்றும் பிற குழப்பங்களுக்கு அமைதியான போராட்டத்தில் இடம் கிடையாது, கருத்து வேறுபாடுகள் காரணமாக சிறுகுலைவு ஏற்படக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்தவர்களை வரவேற்கும் அமெரிக்கா, ஜோ பைடன் சுட்டிக்காட்டு. சீனா மற்றும் இந்தியாவில் அந்நிய வெறுப்பு அதிகமாகி உள்ளதனால் தான் அந்த நாடுகளால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண முடியவில்லை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2வது முறையாக போட்டியிடும் ஜோ பைடன் இதற்காக தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த நிலையில் வாஷிங்டனில் நடந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்த பைடன், சீனா ஏன் பொருளாதாரத்தில் மோசமடைந்துள்ளது, ஜப்பானும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஏன் பொருளாதாரத்தில் தடுமாறுகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் இனவெறி கொண்டவர்கள், அவர்களிடம் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது, மேலும் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை, ஆனால் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோர்தான் எங்களை வலிமையாக்குகிறார்கள், புலம்பெயர்ந்தவர்களை அமெரிக்கா வரவேற்கிறது, அதனால் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு அவர்கள் காரணமாக உள்ளார்கள், ஆனால் சீனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள அந்நிய வெறுப்பு அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் புலம்பெயர்ந்தோர்கள் விவகாரம் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது.
ஜோ பைடனை எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புலம்பெயர்வு கொள்கைகளை விமர்சித்து வரும் நிலையில் ஜோ பைடன் புலம்பெயர்ந்தோரை ஆதரித்து பேசி வருகின்றமை தேர்தல் வெற்றி பெறுவதற்கான உத்தியாக பார்க்கப்படுகிறது.